உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பதிவுத்துறை தலைவர் அவர்கள், பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் அவர்களுடைய சொத்து அறிக்கையை 25/7/2023 அந்த தேதிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கள், துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது தமிழக அரசானது பதிவுத்துறையில் சிறப்பான சட்டங்களை இயற்றி பதிவுத்துறையில் நடைபெறும் மோசடி பத்திரங்களை தடுப்பதற்கான வழிகளை களைவதற்கு சிறப்பான சட்டங்களையும் இயற்றி பதிவுத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதை தவிர்ப்பதற்காக சுற்றறிக்கைகளையும் அனுப்பி பணமில்லாத வகையில் நேரடியாகவே வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவதற்கான நடைமுறையும் கொண்டு வந்துள்ளது. தற்பொழுது மேலும் பதிவுத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் சார் பதிவாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் ஊழல் மற்றும் லஞ்சம் பெற்று அந்த பணத்தில் தங்களுடைய சொத்துக்களை வாங்கி குவிப்பதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பணியாளர் நடத்தை விதிகள் 1973 விதி 7(3) அரசு பணியாளர் ஒவ்வொருவரும் அவருடைய சொத்து அறிக்கையை ஒவ்வொரு 5 ஆண்டுகால இடைவெளியில் உரிய படிவத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் அவர்களுடைய உயர் அதிகாரிகளிடம் அவர்களுடைய அந்த சொத்து பட்டியலை கண்டிப்பாக 5 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் சமர்ப்பிக்க வேண்டும். எந்தெந்த சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்றால், தமக்கு முன்னோர் வழியாக கிடைத்த சொத்து, அதாவது பூர்வீக சொத்து, தமக்கு சொந்தமான தனிப்பட்ட சொத்து அல்லது குத்தகை அல்லது அடமானம் மூலம் தன்னுடைய அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினரின் அல்லது மற்றொருவரின் பெயரில் உள்ள அசையா சொத்து. இவ்வாறு ஒருவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அவர் சொந்தமாக வாங்கிய சொத்தாக இருந்தாலும் சரி, அடமானம் மூலமாக இருந்த சொத்தாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, இது சம்பந்தமான அனைத்து சொத்து விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அரசு பணியாளர் 5 ஆண்டுகால இடைவெளியில் அவருடைய உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நடைமுறையானது அரசு பணியாளருடைய நடத்தை விதிகளில் விதி 7(3) இருந்து வருகிறது. பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த சுற்றறிக்கையை அனைத்து பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் வருகின்ற 25/7/2023 அவர்களுடைய சொத்து விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர், துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், யாரெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் சார் பதிவாளர்கள், அதற்கு மேல் உள்ள அலுவலர்கள் மற்றும் மற்ற பணியாளர்கள் அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள், தாய், தந்தை, சகோதரர், சகோதரி, கணவன், மனைவி, மகன், மகள் மற்றும் கணவர் மற்றும் மனைவினுடைய தாய் தந்தை, அதாவது மாமியார், மாமனார் மற்றும் சகோதரர், சகோதரி மற்றும் தொடர்புடைய நபர்கள் ஆகியோரது சொத்து அறிக்கையை ஆதார் எண் மற்றும் நிரந்தர கணக்கு எண் பேன் நம்பர் இணைத்து 1 வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர், பதிவுத்துறை தலைவர், துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் 17/7/2023 அன்று அனைத்து பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் உத்தரவு வழங்கியிருக்கிறார். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.